ஹாய் என்பா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் இது முன்னாள்லேருந்தே இருக்குது. 2016 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாகவே நம்மக்கிட்ட அந்த சீரீஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இப்போது இது season 4 தான் வந்து கடைசி சீசன் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம எப்போவுமே ஒரு சீரீஸ் பார்க்குறோம் அப்படின்னா அந்த கடைசி சீசன் வருது பார்த்தீங்களா. ஸோ அப்போ பார்க்க ஆரம்பித்தோம்னா ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பயங்கரமாக வெயிட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும். தமிழ் டப்டு வேறு வந்துருச்சா, சரி ஓகே இப்போ பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்லேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் ஃப்ரைடே வந்து season 4 volume 2 வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் பார்த்தா அதுக்கப்புறமும் இன்னும் கண்டினியூ ஆகும் போல், season 5 இருக்கும் போல். ஸோ அப்படி தான் வந்து season 4 வந்து முடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு இன்னும் எவ்வளோ மாதம் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஒரு வழியாக இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங் season 1-4 வந்து இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. தமிழ் டப்பிலே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம தமிழ் டப்பில் தான் பார்த்தோம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இந்த வெப்சீரிஸோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு அமெரிக்கன் வெப்சீரிஸ். ஸோ அமெரிக்கன் மூவிஸ் ஆர் அமெரிக்கன் வெப்சீரிஸ்னால் என்ன கதையாக இருக்க போகுது, உலகத்தை காப்பாற்றுறதா. ஸோ அதுதான் இந்த ஒரு வெப்சீரிஸோட ஒரு கதையுமே கூட. பட் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குட்டி குட்டி பசங்கள்லாம் வச்சு உலகத்தை காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. 4 குட்டி பசங்க ஃப்ரெண்ட்ஸு, அண்ட் அவங்க கூட சேர்ந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி அந்த ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி அந்த உலகத்தை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறதா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸோட ஒரு மொத்த கதையுமே. இது வந்து 4 சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு சீசன் ஒரு 8-9 எபிசோடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு மணி நேரம் எல்லா எபிசோடும் கிட்டத்தட்ட ஒரு 4 சீசன். 4வது சீசன் பார்த்தீங்கன்னா 2 வால்யூமாக ரிலீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு வால்யூமில் ஒரு 7, செகண்ட் வால்யூமில் ஒரு 2 எபிசோடு தான். 2 எபிசோட்னாலும் ஃபஸ்ட் எபிசோடு ஒரு 1.5 மணி நேரம், செகண்ட் எபிசோடு வந்து ஒரு 2.5 மணி நேரம். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்க ஒரு 30-லேருந்து ஒரு 40 மணி நேரம் நீங்கள் வந்து செலவு பண்ண ரெடி அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் திங் சீரீஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உண்மையிலுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு வெப்சீரிஸுங்க. இந்த பெஸ்ட் வெப்சீரிஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பராகவே இருந்தது. இந்த வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா பேரலல் யூனிவர்ஸ், அல்டர்னேட் டைமென்ஷன் சொல்லிட்டு பல கான்செப்ட் வந்து இந்த ஒரு வெப்சீரிஸை அதை வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே குட்டி குட்டி பசங்களை வச்சு அவங்க உலகத்தை காப்பாற்றுற மாதிரி அப்படின்னா எந்த மாதிரி கதையாக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள். ஸோ பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் வந்து நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருந்தாலும், பட் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு சீசன் ஃபுல்லாக முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வெப்சீரிஸ் பார்த்தோண்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து கொடுக்குது. ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், செகண்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டை விட சூப்பராக இருக்கும், தேர்ட் சீசன் பார்த்தீங்கன்னா செகண்டை விட பயங்கரமாக இருக்கும், ஃபோர்த் சீசன் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்த விட வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சீசன் வந்து வேறு வேறு லெவலில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ season 4 பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட பயங்கரமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 30 மணி நேரம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ரெடி அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வெப்சீரிஸ் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா பல நிறைய அப்ஸ்டக்கிள்ஸ், நிறையா என்ன சொல்கிறது, அவங்கெல்லாம் சேர்ந்து ரெண்டு பேராக பிரிஞ்சு போய் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ ஒட்டுமொத்த ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற அந்த ஊருக்கே ஒரு பிரச்சனை அப்படி இருக்கிறப்போ, ஸோ அதில் நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்து, ஸோ அது எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து அவங்க சரி பண்ணுற மாதிரி, ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையை சரி பண்ணுற மாதிரி அப்படி தான் வந்து இந்த 4 சீசனுமே வந்து இருக்கும். ஸோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ பயங்கரமான ஒரு சீரீஸாக இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் இடையில கொஞ்சம் பொறுமையை சோதிக்கும். அண்ட் ஒவ்வொரு சீரீஸ்லையுமே இந்த ஃபஸ்ட் எபிசோடெலாம் கொஞ்சம் ரொம்ப பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் போக போக பார்த்திங்கன்னா அந்த கடைசி 3-4 எபிசோடெலாம் வந்து தாறுமாறாக இருக்கும். அதுவும் இந்த இப்போது 1ஆம் தேதி ரிலீஸ் ஆன 4வது சீசனோட செகண்ட் வால்யூம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எப்படா அடுத்து 5வது சீசன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு வெப்சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப்சீரிஸ் நீங்கள் பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டு. பட் தமிழ் டப்பில் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹாலிவுட் வெப்சீரிஸ் அப்படிங்கிறதுனால சில பல அந்த குரூப் ஸ்டடி மேட்டர்ஸ்லாம் வந்து இருக்கதான் செய்யும், அதை வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த ஒரு வெப்சீரிஸ் பார்க்கலாம். பட் ஒரு தரமான ஒரு ஒர்த்தான ஒரு top 10 வெப்சீரிஸில் 1 ஆஃப் த வெப்சீரிஸாக இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு top 3 கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாராளமாக இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப்சீரிஸ் பாருங்கள் ஃபார் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.